Hi friends, welcome to my YouTube channel. In the video, we will talk about the Seva Sana, Subrabadam, Tomala, Archana, Astadalam, in the Seva Sana, Seva Electronic Registration, the Mormonic on the start. This is the first thing. So, login ID வந்து கிரியேட் பண்ணி வந்து வச்சிருப்பீங்க சோ ஒரு லாகின் ஐடில வந்து மினிமம் ஒருத்தருக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் மேக்ஸिमम வந்து ரெண்டு பேத்துக்கு பண்ணலாம் நீங்க எத்தனை பேத்துக்கு பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி லாகின் டீடைல்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க லாகின் ஐடி இருந்துச்சுனா லாகின் ஐடி பாஸ்வேர்ட் இந்த கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க அப்படி இல்லனா சைன் அப் அப்படிங்கறத கொடுத்துட்டு நீங்க ஃப்ரெஷா கூட ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணிக்கலாம் சோ ரொம்ப சிம்பிள் தான் லாகின் ஐடி கிரியேட் பண்றது இதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும் அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் கொடுக்கிற மாதிரி இருக்கும் அட்ரஸ்ல ஒரு லைன் மட்டும் நீங்க கம்பல்சரி ஃபில் பண்ணனும் அதே மாதிரி कंट्री வந்து இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டேட்ல வந்து தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க உங்களோட போட்டோ ஐடி ஆதார் கார்டு கொடுக்கறீங்களா டிஎல்ஆ இந்த மாதிரி இதுல ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த ப்ரூஃபோட நம்பர் வந்து இந்த பாக்ஸ்ல கொடுக்கணும் உங்களோட யூசர் நேம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி தான் சோ இமெயில் ஐடி வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட பாஸ்வேர்ட் நீங்க என்ன பாஸ்வேர்ட் போடணும் நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இந்த கேப்சா கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட லாகின் ஐடி வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகும் இமெயிலுக்கு வந்து ஆக்டிவேஷன் லிங்க் அனுப்புவாங்க அந்த லிங்கை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும் சோ ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நம்ம சேவா எலக்ட்ரானிக் டிப்புக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு லாகின் வந்து பண்ணிக்கலாம் இப்போ நான் லாகின் வந்து பண்ணிட்டேன் பண்ணதுமே வந்து பாத்தீங்கன்னா சேவா எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ இஸ் அவைலபிள்னு போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுமே நமக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நம்மளும் ஆதார் கார்டு யூஸ் பண்ணி இல்லைனா ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அதே என்ஆர்ஐ சிட்டிசன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா பாஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மாடிஃபிகேஷன் உங்களோட பேரோ உங்களோட ஐடி ப்ரூஃபோ மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது ஒரு டைம் நீங்கள் சேவாவுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து 180 டேஸ்க்கு நீங்கள் திரும்ப வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து மற்றவங்களுக்காக சேவாஸ் புக் பண்ண போறீங்களா இல்ல இந்த லாகின் ஐடி கிரியேட் பண்ணிருக்கீங்களா அவங்களுக்கே புக் பண்ண போறீங்களான்னு கேட்டிருப்பாங்க ஸோ அதை சார்ஜினா இந்த பாக்ஸை டிக் பண்ணி அவங்களோட டீடைல்ஸ் நீங்க என்டர் பண்ணணும் இதுல நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கா ரெண்டு பேருக்கான்னு கேட்டிருப்பாங்க ஸோ அதுல நீங்க எத்தனை பேருக்கு வந்து புக் பண்ண போறீங்களா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த லாகின் ஐடியில் இருக்கவங்களுக்கே புக் பண்ண போறீங்கன்னா எந்த டீடைல்ஸும் நீங்க ஃபில் பண்ண தேவையில்லை மற்றவங்களுக்கான நம்பர் தான் நீங்க டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும் அவங்க பேரு ஏஜ் ஜெண்டர் அதே மாதிரி ஐடி ப்ரூஃப்ல ஆதார் கார்டா ஓட்டர் ஐடியான்னு கொடுத்துட்டு இதுல ஐடி ப்ரூஃப் நம்பர் கொடுக்கணும் எல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க ஸோ அடுத்ததுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான சேவாஸ் எல்லாமே ஷோ ஆகும் இதுல தோமாலா அர்ச்சனா அஸ்ததலபாத பத்மாராதனா சுப்ரபாதம் சேவாஸ் ஒவ்வொரு சேவாவுக்கும் எவ்வளவு வந்து டிக்கெட் சார்ஜஸ்னும் கொடுத்துருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்ததலபாத பத்மாராதனாவுக்கு மட்டும்தான் 1,250 ரூபா ஒரு ஆளுக்கு மீதி இருக்க எல்லா சேவமே வந்து பார்த்தீங்கன்னா 120 and 220 மாதிரி இருக்கும் ஸோ இது சேவா டைமிங் வந்து என்ன டைமிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய சேவாஸில் நம்ம வந்து டேட்டை வந்து செலக்ட் பண்ணணும் இப்போ ஆகஸ்ட் மந்த்துக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ தோமாலால ஆகஸ்ட் மாதத்துக்கு எந்தெந்த டேட்டில் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும் இதில் செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா டேட்டும் செலக்ட் ஆயிரும் ஓகே கொடுத்துக்கோங்க அதே மாதிரி அர்ச்சனாவும் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு எல்லா டேட்டும் கொடுத்துருப்பாங்க எந்தெந்த நாளில் வந்து சேவாஸ் இருக்குன்னு அதே மாதிரி எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது அஷ்டதலபாதத்தில் வந்து ஜூலை மந்த்துக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ஜூலை மந்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செலக்ட் ஆல் கொடுத்துருக்கோம் அப்படின்றனால ஜூலை ஆகஸ்ட் ரெண்டுமே செலக்ட் ஆயிரும் ஜூலை மந்த்தில் ஒரு 3 நாள் அதே மாதிரி ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு 4 நாளுக்கான இந்த சேவாவும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சுப்ரபாதம் பார்த்தோன்னா ஆகஸ்ட் மாதம் ஃபுல் டேட்டுமே இருக்கும் ஸோ எல்லா நாளும் சுப்ரபாதம் வந்து நடக்கும் அதனால எல்லா டேட்டுமே இருக்கும் கொடுத்து செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து என்னென்ன சேவாஸ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சேவாவோட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஷோ ஆகும் சப்போஸ் சில டைம் உங்களுக்கு அந்த சேவா வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு க்ரீனில் காட்டலைன்னா டேபை வந்து 2-3 டைம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூமெரிக்கல் கேப்சா மாதிரி கொடுக்கணும் ஸோ இதில் அடிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க எந்த நம்பரோட 2 நம்ம ப்ளஸ் பண்ணால் 9 வரும் அப்படின்றத தான் இங்கே நம்ம வந்து ஆன்சராக கொடுக்கணும் ஸோ 7+2 வந்து 9 ஸோ இப்போ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட எலக்ட்ரானிக் சேவா டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆயிரும் இதில் உங்களோட ஐடி கொடுத்துருவாங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எப்போ வந்து இதுக்கான எலக்ட்ரானிக் லக்கி டிப் வந்து நடக்கும் அப்படின்ற டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்ல இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய இந்த சேவாஸ் எல்லாத்துக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு இந்த சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்
சோ ஆல்ரெடி நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும், கிடைச்சவங்க திரும்ப ட்ரை பண்ண முடியாது. அதனால நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எந்த சேவா கிடைச்சாலுமே அதுக்கான ஃபீ பேமெண்ட்டை கரெக்டாக வந்து பண்ணிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா அதில் பார்ட்டிசிபேட் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.